இஎம்ஐ ப்ராப்பரா நீங்க கட்டிட்டு இருந்தா கூட உங்களுக்கு 700 ஸ்கோர் இருந்தா கூட உங்களுக்கு லோன் கிடைக்கும். வணக்கம், ஜி கே வித் ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். உங்களுக்கு நிறைய லோன்கள் போயிட்டு இருக்கா, நிறைய இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்களா, மாசம் 4 இஎம்ஐ கட்டிட்டு இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா, ஒரே ஒரு லோன் வாங்கி எல்லாவது இஎம்ஐ அடைச்சிட்டு ஃப்ரீ ஆகலாம் நீங்க பிளான் பண்றீங்களா, உங்களுக்கு ஏத்த ஒரு ஆப் தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம். இந்த ஆப் வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜி கே வித் ஜே கே சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி விடுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரஜமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு தெளிவா விளக்கிறேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபுல்லர்டன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, மற்ற ஆப்ல பார்த்தீங்கன்னா ஒரு லோன் வாங்க போறோம்னா என்னென்ன ரீசனுக்காக வாங்க போறீங்க டீட்டெயில் கேட்பாங்க. அதாவது எஜுகேஷனுக்காக வாங்க போறீங்களா, டிராவலுக்காக வாங்க போறீங்களா, வெட்டிங்காக வாங்க போறீங்களா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வாங்க போறீங்களா, ரீசன்லாம் கேட்பாங்க இல்லையா. இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போயிட்டு மற்ற லோன் எல்லாம் அடைச்சிட்டு ஒரே லோனை வாங்க போறேன், இந்த ஒரு லோன் வாங்கி எல்லா லோனும் அடைக்க போறேன் அப்படி ஒரு ரீசன் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல்லர்டன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் பர்சனல் ஆப் பொறுத்த வரைக்குமே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்ல இருக்கு. ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால ஆர்பிஐட கண்காணிப்புல இந்த ஆப் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ல 50,000 ரூபாயிலிருந்து 25 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் தராங்க. இந்த லோன் யார் யாரெல்லாம் வாங்க முடியும், என்னென்ன எலிஜிபிலிட்டி, யாருக்கு இந்த லோன் கிடைக்கும், இது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, இது எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஃபுல்லர்டன் இந்தியா பிரைவேட் லிமிடெடோடைய இந்த இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா இதே நேம்ல நிறைய விதமான ஆப்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணா கூட டேரெக்டாக உங்களுடைய பிளே ஸ்டோருக்கு போயிடும். இதை டவுன்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப்ன்னு அனுமதி கேட்கும். ஸோ ரெண்டு விதமான அலோ நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா லெட் த குட் டைம் பீன் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேலரி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்துருக்கோம். சேலரின்றத கிளிக் பண்ணிக்கங்க. நான் சேலரி எம்ப்ளாய் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ சேலரி நீங்கள் கிளிக் பண்ண பிறகு மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு சென்ட் ஓடிபி ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல் நேம் கேட்கும். அதாவது பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் அப்படியே கொடுக்க வேண்டியிருக்கும். மேலா ஃபீமேலாக கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆஃப் பர்த் கேட்கும். டேட்டா ஆஃப் பர்த் முடிஞ்ச பிறகு கரண்ட் அட்ரஸ் பின்கோட் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் மந்த்லி இன்கம். நெட் மந்த்லி இன்கம் பொறுத்த வரைக்குமே 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்துன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நெட் இன் மந்த்லி இன்கம் பிளான் பண்ணிக்கங்க. கரண்ட் இன்கம் வந்து இன்னொரு பண்ணிக்கங்க, இருந்தால் போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேலரி மோட், அதாவது உங்களுடைய பணம் வந்து பேங்க்ல நீங்க சேலரி வாங்குறீங்களா அல்லது கையில கேஷா வாங்குறீங்களான்னு கேட்டுருக்கு. நான் பேங்க்ன்றத டீட்டெயில கிளிக் பண்றேன், அதான் பெட்டர். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அன்பிளாக் யுவர் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷனும் நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்கு பிறகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் அமௌண்ட் கேட்கும். எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு ஏன்னா ஹவு மச் டூ யூ நீட், எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்கும். அப்ராக்சிமேட்டா அதில் அந்த அமௌண்ட்டை பற்றி, அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற வருமானத்தை வச்சு தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. நான் 25,000 ரூபா கொடுத்துருக்கேன், அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50,000 ரூபாயில இருந்து 2,00,000 சில்லற அவங்க போட்டிருக்காங்க. உங்களுடைய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 லட்சம் வேணும்னா 1 லட்சம் போட்டுக்கலாம், 2 லட்சம் வேணும்னா 2 லட்சம் போட்டுக்கலாம். இல்லாட்டி அவங்க கொடுத்துருக்க முழு அமௌண்ட்டு உங்களுக்கு வேணும்னா அதை அப்படியே விட்டுட்டு கீழே பார்த்துக்கலாம். அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ, எவ்வளோ ப்ராசஸிங் சார்ஜஸ், டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. கோ அகைன் கொடுத்துருங்க. கோ அகைன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அண்ட் த ஆஃபர் இஸ் யுவர்ஸ்னு போட்டு ஹோல்ட் ஆன் டு யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது இந்த ரெஃபரன்ஸ் லோன் வாங்க தான் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு டீட்டெயில்ஸ்க்காக இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு டீட்டெயில் அவங்க கொடுக்குறாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா லோன் டீட்டெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லோன் டீட்டெயில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சாங்ஷன் ஆகிடுது மறுபடியும் இதில் காட்டும். ஒரு தடவை பார்க்கணும் பார்த்துக்கலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது உங்கள் பெயர் மறுபடியும் கேட்கும், உங்களுடைய ஃபோன் நம்பர் டேட்டா பற்றி நீங்கள் ஆல்ரெடி கொடுத்ததுனால அது அப்படியே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். மெட்டீரியல்ஸ் மேரிட்டியல் ஸ்டேட்டஸ் கேட்கும், திருமண மாச்சாலியன் கேட்கும், குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இமெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் கேட்கும், பின் பர்மனன்ட் அட்ரஸும் கேட்கும். கரண்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்னா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சேம் ஆஸ் கரண்ட் அட்ரஸ் ஆப்ஷனாக நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்கன்ற டீட்டெயில் அது கேட்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கேட்கும். பேன் நம்பர் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் டைப் கேட்கறாங்க, உங்களோட சொந்த வீடா இல்லாடி வாடகை இருக்கலாம்னு கேட்கறாங்க. நீங்க அதை டிக் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் அதுக்கு கிளிக் பண்ணிடுங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லும். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுக்க வேண்டியிருக்கும், 3 மாசத்துக்கு சேலரி ஸ்லிப் கொடுக்க வேண்டியிருக்கும், 6 மாசத்துக்கு உண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய அமௌண்ட் அதிகமாக உங்க டீடைல்ஸும் கொஞ்சம் அதிகமாகும். இது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இல்லை ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அளவுக்கு கேட்க வாய்ப்பு இல்லை, அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. இதுவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தாவே போதும். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் 16 கொடுக்க வேண்டியிருக்கும். டேக்ஸ் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதோட ரிசிப்ட் 2 வருஷத்துக்குள்ளான டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்க. இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கான ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது 2 வருஷத்துக்குள்ளான ரிசிப்ட் அவங்க கேட்குறாங்க.
எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்குமே 21 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள இருக்கிற அனைவருக்கும் இந்த ஆப்ல லோன் தராங்க. மாச வருமானம் 20,000 ரூபாய் அல்லது 25,000 ரூபாய் கண்டிப்பா இருக்கணும் சொல்றாங்க. 25,000 ரூபாய்க்கு மேல இருந்தாதான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லோன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே 750க்கு மேல இருக்கணும் சொல்றாங்க. நியாயமா 750 ரூபாய்க்கு மேல யாருக்கும் இருக்காது. ஸோ 750 கிரெடிட் ஸ்கோர் இருந்தது ரொம்ப ரேரு. 700 ஸ்கோர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய லோன் வாங்கியிருக்கவங்க லோன் அடைச்சிட்டு இந்த ஒரே லோன் வாங்கி எல்லாத்தையும் அடைக்கிற பிளான் வச்சிருந்தாவே லோன் நிறைய வாங்கியிருந்தாவே கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. 700 ஸ்கோர் இருந்தா கூட நீங்க ரீபேமெண்ட் கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா எல்லா வாங்கியிருக்கிற எல்லா லோனுலையும் உங்க இஎம்ஐ ப்ராப்பரா நீங்க கட்டிட்டு இருந்தா கூட உங்களுக்கு 700 ஸ்கோர் இருந்தா கூட உங்களுக்கு லோன் கிடைக்கும். இந்த ஆப்ல மட்டும் கிடையாது, எல்லா ஆப்லயும் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், மாசம் மாசம் நீங்க கிரெடிட் கோர்ஸ் செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ல லோன் தரமாட்டாங்க. ஸோ ஒரு 3 மாசம் நீங்க விட்டுட்டு டைம் கொடுத்து அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாக்கணும். லோன் பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே ஒரு டெக்னிக்கலான ஒரு மிஷின் தான் அது. அது என்ன பண்ணணும்னா 3 மாசம் டைம் எடுத்த பிறகு அது ஸ்கோரை அது எடுத்து செக் பண்ணிக்கும். மாசம் மாசம் செக் பண்ணும்போது ஒரு மாசம் மாசம் லோன் வாங்கிட்டு தான் அது எடுத்துக்கொள்ளும். ஸோ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே 750க்கு மேல இருக்கணும். 700 இருந்துச்சுன்னா உங்களுடைய ரீபேமெண்ட் கரெக்டா இருக்கணும். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. இது இருந்தாவே இந்த ஆப்ல உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷனே இதுல கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. உங்களோட வயசை வச்சோம், உங்களோட மாச வருமானம் வச்சோம், நான் மாசம் இவ்வளவுதான் என்னால இஎம்ஐ கட்ட முடியும், அதை நீங்களே பிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அவங்க கொடுக்குறாங்க. அதை நீங்க பிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்ன்றது அவங்க சொல்றாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்களும் சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோட் ஆன் இந்தியா பிரைவேட் லிமிட்டடோடைய இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனுக்கு எவ்வளவு அமௌண்ட் தராங்க, எவ்வளவு வட்டி போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் பொறுத்த வரைக்குமே 50,000 ரூபாயிலிருந்து 25 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் அமௌண்ட் தராங்க. இது இஎம்ஐ எப்படி கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் பாத்தீங்கன்னா 12 மாசத்துல இருந்து 60 மாசம் வரைக்குமே நீங்க இஎம்ஐ ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். வட்டியை பொறுத்த வரைக்குமே 11.99% வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. 12% வச்சுக்கோங்களேன். ஸோ 12% அவங்க வந்து மினிமமா வச்சிருக்காங்க. இதுல இருந்து அதிகமாக போக வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வச்சுட்டு தான் இது மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் 750க்குள்ள கீழே இருந்துச்சுன்னா 700, 710, 730 அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய வட்டி அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ப்ராசஸிங் சார்ஜஸும் வாய்ப்பு இருக்கு, அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஃப்ளோர் கோஸ் சார்ஜஸும் இதுக்கு போடுறாங்க, ப்ரீபேமெண்ட் சார்ஜஸும் இதுக்கு போடுறாங்க. அதான் அது முக்கியப்படுத்தி அவங்க சொல்லலை. இந்த ஃப்ளோட் ஆன் இந்தியா பிரைவேட் லிமிட்டடோடைய பர்சனல் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே என்னென்ன காரணங்களுக்காக வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, மற்ற லோன் அடைக்கிறதுக்காக இந்த லோனை நீங்கள் வாங்கலாம். ரெண்டாவது வட்டியை பொறுத்த வரைக்குமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கு, மறைமுக வட்டி எதுவும் போடாமல் டிரான்ஸ்பரண்டாக 11.99% தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வச்சு மேலே ஏறுன டீட்டெயில் அவங்க சொல்லிட்டாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கஸ்டமர் கேர், இவங்க ஃப்ளோட் ஆன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற மதுரை வாயிலே ஒரு பிரான்ச் இருக்கு, இப்போ மும்பையில் ஒரு பிரான்ச் இருக்கு. நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கால்ஸ் வந்துடும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அவங்க ஈஸியாக இருந்து உங்களை அழகாக கைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் உடனடியாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். உங்களுக்கு சாங்ஷன் ஆனவுடனே 10 நிமிஷம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பணம் வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே கடனாக இருக்கிறவங்க, அதிகமாக கடனோடு இருக்கிறவங்க, சமாளிக்க முடியாமல் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஆப் மட்டும் கிடையாது, எந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் ஒரு கண்டிஷன்ஸை முழுசாக படித்த பிறகு டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக நினைக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பிரயோஜனமாக மட்டும் வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.